வணக்கம். ரீசெண்டாக நமது பிரதமர் மோடிஜி அவர்கள் அமெரிக்கா போயிருந்தார். அங்கே அவர் பேசிய பேச்சு பயங்கர வைரலாக இருந்தது. இங்கே உள்ள பேப்பரில் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிற விழாவறியாக 73 முறை கைத்தட்டினாங்க, 23 முறை சிரித்தார்கள் போன்ற முக்கியமான குறிப்புகள்லாம் வெளியிட்டாங்க. அதை தாண்டி அங்கே நமது ஜி அவர்கள் என்ன பேசினார், இதையொட்டி அங்கே உள்ள ஒபாமா அவர்கள் பேசியது நம்ம ஜி போனதை விட பயங்கர வைரல் அவர் பேசினது தான். அப்போ ஒபாமா அவர்கள் என்ன பேசினார், இதற்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன பதில் கொடுத்தாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம் அண்ணா. அண்ணா, நம்ம ஜி அவர்கள் அங்கே போய் பேசினது அதில் அந்த டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி பேசியிருந்தார். அதை பார்க்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் நகைச்சுவை காட்சி வந்துருச்சு. ரஜினியோட அந்த வாக்கிங்லீஸ், டாக்கிங்லீஸ், ஸ்பீக்கிங்லீஸ் அந்த மாதிரி டெமோக்ரஸிக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு. இதுதான் பயங்கர வைரலாக இருந்தது. இங்கே உள்ள பேப்பர்லாம் வந்து 73 முறை ஜி பேசும்பொழுது எதிர்த்தாப்பில் உட்காந்தவங்க கைதட்டினாங்க, 23 முறை இந்த நடந்து சிரித்தாங்க அப்படின்லாம் எழுதியிருந்தாங்க. ஆனால் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத மட்டும் யாரும் வெளியில் கொண்டு வரல. அதை தாண்டி அங்கே ஒபாமா அவர்கள் கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி. எனக்கு நான் மோடி அவர்களை சந்தித்தா இந்தியாவில் உள்ள சிறுபான்மையினர்களுக்கான பாதுகாப்புக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன உத்தரவாதம் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை நான் முன்வைப்பேன் அப்படின்னு கேட்டார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், ஏன்னா இப்போ மோடியை பொறுத்தவரை எப்போவுமே கேட்டிங்கன்னா அப்படியே பயங்கரமாக அந்த இப்படியே தான் நடப்பார். ஒரு பயங்கர பேச்சாற்றல் மிக்கவர் மாதிரியே காட்டுவாங்க. ஆனால் டெலிகிராம்ட்ரு இல்லைன்னா அவரால் பேச முடியாது. அதை நம்ம பல வாட்டி பார்த்துருக்குறோம். இடையில இந்த ஐநாவில் உரையாற்றி கொண்டு இந்த பொழுது இங்கேருந்து உரையாற்றி இருந்தபோது டெலிகிராம்ட்ரு ஆஃப் ஆனவுன்னு அப்படியே அப்படின்னா நின்ட்டாரு. ஏன்னா அங்கே டெலிபிராம்டர் ஆஃப் ஆயிடுச்சு. டெலிபிராம்டர் ஆஃப் ஆகிட்டு அவருக்கு பேச முடியாதுங்கிறது நமக்கு தெரியும். டெலிபிராம்டரை பார்த்தே அவர் பேசிய காமெடியெல்லாம் நமக்கு தெரியும். எம்ஆர்எஸ் சிறிசேனா சொன்னார். இப்போ கூட நான் எனக்கு கூட அதெல்லாம் ஃபேக்னு கூட நினைக்கிறது உண்டு. இப்போ வந்துட்டு அதாவது பெண் குழந்தைகளின் மீது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவது, பெண் குழந்தைகள் படிக்கும்போது முதலீடு செய்வது அப்படிங்கிறது வளர்ச்சிங்கிற மாதிரி ஏதோ பேசுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பதில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுன்னு சொன்னதாக ஒரு செய்தி வந்துச்சு, இது வீடியோ வந்துச்சு. நான் இதெல்லாம் எதை நம்புறது, உண்மையிலே இப்படி தான் பேசியிருக்காராங்கிற அளவுக்கு அதிர்ச்சியாக இருக்குதுன்னு வைங்களா அவருடைய பேச்சுக்கள். ஸோ இந்த காமெடிலாம் நிறைய நடக்கும். ஆனால் வெளியில் பயங்கரமாக பில்டப் கொடுப்பாங்க, அண்ணா யார் தெரியல அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்து டெலிபிராம்டர்ல என்ன பேச முடியாது. உலகத்திலேயே பத்திரிகையாளர் சந்திப்பை டெலிபிராம்டரோட நடத்தின ஒரே தலைவர் நம்முடைய இந்திய ஒன்றிய தலைமை அமைச்சர். அப்போ அந்த வகையில் பார்க்க போனோம்னா டெலிகிராம்டர் வைப்பாங்க, பிரஸ் மீட்ல எப்படி நீங்க டெலிகிராம்டர் வைப்பீங்க? இல்ல, அப்ப உலகத்துல எந்த தலைவரும் பண்ணாத ஒரு சாதனை நம்ம ஜி பண்ணிருக்காருல்ல. அப்படி புலா அங்கீதம் அடைந்து கொள்ளலாமா? ஓ, நான் நம்பர் ஒன்னா? ஓ, நான் நம்பர் ஒன்னா? நீங்க மாதிரி அடைஞ்சிக்கலாம்ங்களா? அப்படிதான் அடைஞ்சிக்கிட்டாரு. இப்ப என்னன்னா, இவர் போனது வந்து அங்க பரபரப்பாகல. இவர் வந்து பைடனை பார்த்து ரெண்டு பேரும் சேர்ந்து பேசினது, இருவரும் கூட்டாக சேர்ந்து கொடுத்த செய்தியாளர் சந்திப்போடு அங்கே பரபரப்பானது என்னென்னா, அங்கே ஒரு கருப்பு வேன் இவரை துரத்துச்சு. நம்ம ஐதின் தம்பனிக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், மோடியை துரத்திய கருப்பு வேன் அதே மாதிரி. அதில் வந்து இவரை வந்து கடுமையான வார்த்தைகள் எல்லாம் போட்டு இவருக்கு எதிராக வந்து இவரை வந்து கடும் விமர்சனங்களுக்கு உட்படுத்திய வார்த்தைகளோடு அந்த மோடிக்கு எதிரான வாசகங்களை கொண்டு அந்த கருப்பு வேன் அது இவர் போகிற இடத்துல தான் நின்று பொதுமக்கள் மத்தியில் ஒரு எல்இடி ஸ்க்ரீனோட நின்றுட்டு இருந்துச்சு. இன்னொரு இடத்துல பல இடத்துல வந்து ஜனநாயகம் வந்து முக்கியம், இது முக்கியம்னு சொல்லி பலரும் வந்து வீதியிலே இறங்கி இவருக்கு எதிரான கடும் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் அங்கே வந்து நடந்துச்சு. இதெல்லாம் அங்கே ஒரு பக்கம் பேசுபொருளாயிட்டு இருந்துச்சு. இதெல்லாத்தையும் விட அங்கே அந்த டைத்துல வேறு ஒன்று பேசுபொருளாச்சு. இந்த டைட்டானிக் கப்பலை தேடி ஒரு கப்பல் போச்சு, அதில் 3 பேர் முக்கியமானவங்க இறந்துட்டாங்க, அதுதான் அங்கே பேசுபொருளாச்சு. ஆனால் அதை தாண்டி அதுக்கப்புறம் எது வைரலாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா முழுவதும் பேசுபொருளான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் குறிப்பிட்ட முன்னாள் அதிபர்களுடைய ஒபாமாவினுடைய அந்த பேச்சு. இப்போ ஒபாமா வந்து அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊடகத்தில் அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு, நான் இப்போ வந்து மோடியை பார்த்தேன்னா எனக்கு அவரை நல்லா தெரியும், எனக்கு நல்லாவே அவரை தெரியும். நான் பார்த்தேன்னா அவர்கிட்ட என்ன கேட்பேன்னா, இந்தியாவில் இன்றைக்கி வந்து மதச்சிறுபான்மையினுடைய பாதுகாப்புக்கு இந்த அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, இஸ்லாமியர்களுடைய பாதுகாப்பு அங்கே என்னவா இருக்குது உள்ளிட்ட கேள்வியில் கேட்பேன், ஜனநாயகம் அங்கே என்னவா இருக்குது உள்ளிட்ட கேள்வியில் கேட்பேன். அவர் வந்து கடுமையான விமர்சனங்களை போட்டு அட்டி பிரிச்சிட்டார் அந்த பெட்டியில். அது வந்து ஒரு பெரிய வைரல் ஆகிடுச்சு. அதாவது ஒபாமாவும் ஜோ பைடனும் வந்து எதிரெதிர் தரப்பெல்லாம் இல்லை. ஸோ இப்படி வந்து ஜோ பைடன் வந்து இங்கே சந்திச்சுட்டு இருக்கும்போதே ஒபாமா அடிச்சு அட்டிருக்குல்ல, அது வந்து கடுமையாக வந்து அமெரிக்கர்கள் மத்தியில் வந்து பேசப்பட்டுச்சு. அமெரிக்காவிற்கு இதற்கு முன்பு நரேந்திர தாமோதர தாஸ் போகின்ற பொழுது இருந்த வரவேற்பாளருக்கு இந்த முறை வரவேற்பும் இல்லை அப்படிங்கிற கருத்தும் நம்ம வந்து இங்கே பார்க்க வேண்டியது. இப்போ இவர் என்ன கேட்டார், அதில் என்ன தப்பு அப்படிங்கிறதான் இப்போ பேசப்படும். இப்போ ஒபாமா இவ்வளோ கடுமையான கேள்வியில் கேட்ட உடனே இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒபாமாவுக்கு இதை பற்றி பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்குது, அவர் இதை பேசலாமா, ஒபாமா அமெரிக்க அதிபராக இருந்தபோது தான் இஸ்லாமிய நாடுகளின் மீது அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்தியது, சிரியாவின் மீது தாக்குதல் நடத்தியது, பல நாடுகளின் மீது தாக்குதல் நடத்தியது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அது உண்மையும் கூட.
ஆனால் இன்னொரு பக்கம் இப்பவும் சரி இதற்கு முன்பும் சரி அமெரிக்காவிற்குள் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்காங்கல்ல, டின் டவர்ஸ் தாக்கப்பட்ட போது கூட அமெரிக்காவில் வசித்த இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடக்கலை. அது ரொம்ப முக்கியமான, நீங்கள் இந்தியா மாதிரியான ஒரு நாடாக இருந்தால் அது வேறையாக போயிருக்கும். ஆமாம், பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நேரத்தில் இங்கே வந்து இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் நடந்த இதில் தெரியும் எவ்வளோ இஸ்லாமியர்கள் அதில் வந்து தாக்கப்பட்டார்கள், எவ்வளோ பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள், குஜராத்தில் எவ்வளோ இஸ்லாமியர்கள் கொண்டு குவிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு மகாத்மா காந்தி படுகொலையை ஒட்டி என்னெல்லாம் நடந்துச்சு நம்ம பார்த்தோம். ஆனால் டின்டவர்ஸ் தகர்க்கப்பட்ட அந்த நிலைமையிலும் கூட அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நம்மத்தான் பாதுகாப்பாக தரணும். அப்போது ஒபாமாவாக இருக்கட்டும் அல்லது அதற்கு முன் இருந்த அதிபர்களாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற அதிபர்களாக இருக்கட்டும், அவர்கள் நாட்டில் அவர்கள் ஜனநாயகத்தை எப்படி பேணுகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்குல்ல, அது முக்கியமான ஒரு கேள்வி. நான் சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன், அமெரிக்காவில் தான் ஒரு பள்ளிவாசலில் ஒரு தொழுகை நடத்திட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க போய் பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்கள வந்து ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்ட ஒருவர் அவங்கள வந்து காவல்துறை போய் அங்கேருந்து அள்ளி தூக்கிட்டு வந்துடுவாங்க வெளியில், ஒரு பெண்மணி கூட. அப்போ இதெல்லாம் அங்கே சாத்தியமாகுது. இப்போ இங்கே அவர் என்ன கேட்குறாரு, இந்தியாவிற்குள் இந்த நிலைமைக்கு என்ன காரணம்னு கேட்குறாரு. இப்போ நிர்மலா சீதாராமன் எங்கே போயிட்டாங்கன்னா இதுக்கும் காங்கிரஸுக்கு போயிட்டாங்க. காங்கிரஸ் அங்கே போய் பேசுது இந்தியாவில் வந்து சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு, அதை நம்பிக்கிட்டு அவங்க நம்மகிட்ட கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் அங்கே போய் பேசலை, இந்தியாவில் என்ன நடக்குங்கிறத உலக நாடுகளே பார்த்துட்டு இருக்குது. நீங்கள் வந்து தாஜ்மஹால் உலக அதிசயம், அதை இடிக்கணுங்கிறாரு ஒருத்தர். யாருன்னு பார்த்தா பாஜக இருக்கார், ஏன்னா அது சிவன் கோயிலாக இருந்துச்சுங்கிறாரு. உலக நாடுகள் பார்த்துட்டு தான் இருக்கா, அவன் கேட்பானா மாட்டானா? அப்போ இது எல்லாத்தையும் உலக நாடுகள் கவனிக்குது. நீங்கள் குஜராத் கலவரமாக இருக்கட்டும், இப்போ பிபிசி வந்து இந்த டாக்குமெண்ட்ரி ஆக்கினான் குஜராத் கலவரத்தை, டாக்குமெண்ட்ரி ஆக்கணும்னு நீங்கள் பிபிசி அலுவலகத்தில் என்ன செஞ்சீங்க? ரைட், ஈடு ரைடு. அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவன் உலக நாடுகள் பார்க்கறது செய்ய, இதுதான் கேள்வி. இதுக்கு தான் நிர்மலா சீதாராமன் கொந்தளித்துக்கிறார். இங்கே மதச்சிறுபான்மையினருக்கு எதிராக தாக்குதல் நடக்குதா இல்லையாங்கிறதா நம்ம இப்போ விவாத பொருளாக இருக்கணும். சரி, இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த மாதிரி பதில் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஒபாமா கொடுத்ததுக்கு அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா சரி ஓகே, அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் நீ உலக நாடுகள் முழுக்க அந்த கேள்வி இருக்குல்ல, இதுக்கு இந்தியா என்ன ரியாக்ட் பண்ண போகுது? ஆமாம், இது பெரிய கேள்வி இல்லை. இப்போ நீங்கள் குவைத்தில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, யாருக்கா குவைத்தில் நடந்துச்சு, சவுதி இளவரசியெல்லாம் கூட நிறைய முறை இதை கண்டித்து பதிவிட்டுருக்காங்க. நீங்கள் நான் என்ன கேட்குறேன், ஒரு சிறுமி பள்ளிக்கூட சிறுமி பள்ளிக்கு கல்லூரிக்கு ஹிஜாப் அணிந்து செல்கிறார் என்ற காரணத்துக்காக நீங்கள் காவி துண்டை தோலில் போட்டுட்டு கர்நாடகாவில் பாஜக ஆட்சியில் இருந்தப்போ அந்த சிறுமியை எவ்வளோ ஹராஸ் பண்ணீங்க? மதச்சிறுபான்மையில் இருக்கு இங்கே பாதுகாப்பு இருக்குதா இல்லையா? இந்த கேள்வி வருமா வராதா? ஒபாமா கேட்க தானே செய்வார், எப்படி கேட்காம போவார்? நீங்கள் பல மேடையில் நான் சுழற்சியாக பேசியிருக்கிற மாதிரி நம்ம அதை திருப்பி இங்கே பதிவு பண்ண வேண்டியது. பில்கிஸ்பானுவினுடைய பாலியல் வல்லுறவுகளுக்கு 5 மாதம் நேரம் கர்ப்பிணி பில்கிஸ்பானு பாலியல் ரீதியாக வல்லுறவு செய்யப்பட்டு அவருடைய குழந்தை கொல்லப்படுறா, கணவர் உள்ளிட்ட உறவினர்கள் 11 பேர் படுகொலை செய்த வழக்கில் குற்றவாளிகள் என்று நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்ட கொடும் குற்றவாளிகளை முன்கூட்டியே குஜராத் அரசு விடுதலை செய்கிறது. அது என்றைக்கு தெரியுமா? சுதந்திர இந்தியாவினுடைய 75வது ஆண்டு விழாவின் பொழுது விடுதலை செய்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன கன்வே பண்ணுறீங்க உலக நாடுகளுக்கு? பயங்கரவாதிகளுக்கு, ஹிந்து மதத்தின் பேரில் பயங்கரவாத செயல்களை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் என்ன கன்வே பண்ணுறீங்க? நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். உத்தரப்பிரதேசில் ஒரு வீடியோ வச்சு அவருக்கா, நீ இஸ்லாமியர்களை என்ன வேணாலும் பண்ணு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏ ஒருத்தர் பேசின வீடியோ வைரலாச்சு. நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா, நீ ஆயுதமேந்து நீ அட்டிச்சுட்டு வா, அவனை கொண்டுட்டு வானெலாம் பேசுகிறாரு. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அவங்க உத்தரப்பிரதேசத்தில் யோகியே வந்து எலெக்ஷனை பார்த்து தானே பேசினார். நீங்கள் வந்து 80-20 புல்டோசரை வச்சு நீங்கள் இடிக்கிறீங்க. யார் வீடுகளை மட்டும் இடிக்கிறீங்க? இஸ்லாமியர்கள் வீடுகள் மட்டும் இடிக்கப்படுகிறது, உலக நாடுகள் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் பில்கிஸ்பானு வழக்கு மட்டுமல்ல, அதில் எல்லோரும் முன்கூட்டியே விடுதலை செய்தீர்கள். காரணம் கேட்டதுக்கு பிகாஸ் தே ஆர் ஆல் பிராமின்ஸ்னு வேறு சொன்னீங்க. அங்கே வந்து நரோடா பாட்டி அப்படிங்கிற இடத்துல 90க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட அந்த வழக்கில் முதல் குற்றவாளி A1 என்று குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தால் தண்டனை விதிக்கப்பட்ட மனோஜ் குக்ரானி அவருடைய மகள் பாயல் குக்ரானிக்கு நீங்கள் தேர்தலில் சீட்டு கொடுத்தீங்க. மனோஜ் குக்ரானி சேர்ந்து போய் ஓட்டு கேட்குறாரு. அந்த மக்களுக்கு மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம கண்ணு முன்னாடி கோர்ட்டே சொல்லிச்சு, கோர்ட்டு உறுதி, நான் குற்றம் சாட்டப்பட்டவர்ல, குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டவர், அவரை நீங்கள் விடுதலை பண்ணீங்க. அப்போ சிறுபான்மையினருடைய உரிமைகள் இங்கே பாதுகாக்கப்படுகிறதுன்னு அங்கே வந்து நீட்டி முழக்குகிறார் பிரதமர். எவ்வளோ உண்மைக்கு புறம்பான செய்தி, எப்படி அது உண்மையாக இருக்கும்? எப்படி ஒபாமா கேட்காம இருப்பார்? எப்படி சர்வதேச சமூகம் அமைதியாக இருக்கும்? இன்றைக்கி இது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு அமைப்பு, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் சமூகத்திற்கான உரிமைகளை பேசக்கூடிய ஒரு ஆணையம், அது இந்த கேள்வி எழுப்புது. இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமை என்னவா இருக்குதுன்னு கேட்குது. நீங்கள் ஒரு சின்ன குழந்தை ஹசீபா காஷ்மீரில் கோவிலுக்குள் பாலியல் உள்ளவர் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டால் குற்றவாளிகள் கைது செய்யப்படுகிறார்கள். அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பாஜகவை சேர்ந்த அமைச்சர்கள் தேசிய கொடியேந்து என்ன செஞ்சாங்க? பேரணி போனாங்க.
அப்போ உலக நாடுகள் எப்படி கேட்காம இருக்கும்? இந்த கேள்வி தான் நம்ம திருப்பி 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 கேட்க கொண்டிருக்குது. இங்கே சிறுபான்மையினருக்கு என்ன இல்லை, பாதுகாப்பு இல்லை. இப்போ மணிப்பூர் கலவரமே எடுங்க, மணிப்பூரில் என்ன பிரச்சனைக்கு என்ன காரணம்? நீங்கள் வந்து சம்பந்தமே இல்லாமல் குக்கி சமூகம் கிறிஸ்தவ சமூகம், பெரும்பாலும் குக்கி சமூகத்தில் இருப்பவர்கள் பெருவாரியாக கிறிஸ்தவர்கள். நீங்கள் மணிப்பூரில் ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு பிளான் போடுறீங்க. வடகிழக்கு மாகாணங்களில் பெருவாரியாக கிறிஸ்தவர்கள் அதிகம், ஏன்னா பெருவாரியாக பழங்குடியினர் மலைவாழ் மக்கள் கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸ் அங்கே நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறான், அவங்க பெருவாரியாக கிறிஸ்தவர்களாக மாறியிருக்கிறார்கள். ஏன்னா அவனை நீ வந்து அன்டச்சபிலிட்டின்னு சொன்ன அவன் அவ்வளோ துயரத்துக்கு உள்ளாக்குனா அவன் மதம் மாறினான். அவனுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம் எல்லாம் அப்போ தான் கிடச்சிதான் அவன் மாறினான். இப்போ அங்கே பெருவாரியாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்ற காரணத்துக்காக மெய்த்தி என்ற பிற்படுத்தப்பட்ட சமூகம், அதில் பெருவாரியாக ஹிந்துக்கள், இந்த ஹிந்துக்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மோதல் ஏற்படக்கூடிய விதத்தில் நீங்கள் பண்ண ஒரு வேலை இருக்குல்ல, இவனுக்கு இருந்த ஷெட்யூல் ட்ரைபுங்கிற உரிமையை பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருக்கக்கூடிய மெய்த்தி சமூகத்துக்கு கொண்டு போய் கொடுத்தீங்க. பெரும் போர் இன்னைக்கு சண்டை அங்கே வந்து, எப்படி குஜராத்தில் ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையோ அதே மாதிரி இன்னைக்கு இது ஹிந்து வெர்சஸ் கிறிஸ்டின் பிரச்சனையை என்ன செஞ்சிட்டீங்க, மாற்றி விட்டீங்க. எதுக்கு அவனுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அவன் கேட்டானா? அப்போ இப்படியெல்லாம் இன்னைக்கு மணிப்பூரை பற்றி எரிக்கிறது. இன்றைக்கி இவர் என்ன சொல்கிறாரு, உக்ரைன் போரை நிறுத்தக்கூடிய வல்லமை இந்தியாவுக்கு இருக்குது, உக்ரைன் போரை வந்து நாங்கள் அப்படி பண்ணணும் அப்படி பண்ணுவோம்னு பிரைம் மினிஸ்டர் கேட்குறாரு. நான் இந்தியாவுக்குள்ளே மணிப்பூர் பற்றி எரிக்கிறது, நீங்கள் அதை எப்போ பேச போகிறீங்க? மணிப்பூருங்கிற வார்த்தை இதுவரைக்கும் பிரைம் மினிஸ்டர் வாயிலிருந்து வந்திருக்குதா? வரலையே. அப்போ மணிப்பூரில் பிரச்சனை, உத்தரப்பிரதேசில் பிரச்சனை, குஜராத்தில் பிரச்சனை, நீங்கள் சவுத்துக்கு ஆட்சிக்கு வந்த கர்நாடகா வரைக்கும் அடிக்கிறீங்க. கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் எடுக்கிறீங்க, அந்த படம் வந்து முழுக்க கற்பனை, கோர்த்து கேட்குது உண்மையாக கற்பனையான்னு. அவன் கற்பனைன்னு சொல்கிறான், அப்போ கற்பனைன்னு போடுன்னு சொல்லுது. அது வரைக்கும் கற்பனைன்னு போடலை, அதை உண்மை மாதிரியே நீங்கள் எல்லோரும் பேசுகிறீங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் மணிப்பூர் பற்றி எரிகிறது, பற்றி எரிகின்ற மணிப்பூரை பற்றி பேசாமல் கேரளா ஸ்டோரி படத்துக்கு ரிவ்யூ கொடுக்குறாரு. கேரளா ஸ்டோரி படம் மிக சிறப்பான படம், இந்தியாவிற்கு வெளியிலிருந்து பயங்கரவாதம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை தோலுறுத்தி காட்டியிருக்கக்கூடிய படம்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுகிறார். சலுகைகள் வேறு அந்த படத்துக்கு கொடுக்குறாங்க, நிறையா சலுகை கொடுக்குறீங்க. அப்போ இதெல்லாம் சர்வதேச சமூகம் பார்த்துக்கிட்டு இருக்குது. பார்த்துட்டு இருக்கும்போது அவன் என்னதான் செய்வான், கேட்க தான் செய்வான். நீங்கள் வந்து 200க்கும் மேற்பட்ட தேவாலயங்கள் அங்கே தீக்கரையாக்கப்பட்டிருக்கிற மணிப்பூரில் எப்படி கேட்காம இருப்பாங்க? நீங்கள் இங்கே எல்லா சமூகத்துக்கும் என்ன இருக்குது, சீக்கிரம் கொண்டு வந்துட்டீங்க. அப்போ இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உங்கள் நீங்கள் சத்தம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்குது. குடியரசு தினத்தன்று பேரணி எங்கே வந்துருச்சு, டெல்லியில் வந்து தேசிய கொடி ஏற்றின செங்கோட்டையில் ஏறி தேசிய கொடி ஏற்றுற அந்த இதில் என்ன செஞ்சான், அவங்க வந்து சீக்கியர்கள் அவர்களுடைய ஒரு விவசாய சங்க கொடி ஏற்றிட்டாங்க. நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க, இதுவே ஒரு இஸ்லாமிய செஞ்சுதானா இன்றைக்கி என்ன ஆயிருக்கும், விட்டு வச்சுருப்பீங்க நீங்கள். அப்போது தலைநகரே உங்களால் என்ன செய்ய முடியல, பாதுகாக்க முடியலை. சீனாக்காரன் உள்ளே உடுறி ரோடு போட்டான், வீடு கட்டியிருக்கான், சேட்டலைட் படத்தை எடுத்து காட்டுது. நீங்கள் இதுவரைக்கும் சீனாங்கிற வார்த்தையை பிரதமர் நினைச்சில உச்சரிக்கல, தலைநகருக்குள்ளேயே புகுந்து ஒருத்தன் தேசிய குடி ஏற்றக்கூடிய இடத்துல அதுவும் குடியரசு தினத்தன்று நினைச்சிடான் குடியேற்றிட்டான். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேயாவது டவுன் பஸ் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா அண்ணாமலை சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்ற போலியான தேசபக்தி நீங்கள் நினைச்சிருங்க. இன்னைக்கு இன்னொருத்தர் அரெஸ்ட்டு, யார், நம்ம இராணுவ வீரருடைய மைத்துனர், ஆமாம், ஜீவா, ஜீவா அவருடைய பேர், பேரை பாருங்கள், ஜீவானந்தம் கம்யூனிஸ்ட் தலைவருடைய பேர். நீங்கள் வந்து எவ்வளோ ஆக்ட் பண்ணுறாங்க பாருங்கள், ஒரு சின்ன விஷயம் கிடச்சா கூட அதை மத பிரச்சனையை மாற்ற நினைக்கிறாங்க. தஞ்சாவூரில் ஒரு மாணவி தன்னைத்தானே மாய்த்துக்கொள்கிறார், பெரும் துயரம். ஆனால் இமிடியேட்டாக அதை மத பிரச்சனையாக மாற்றி அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பள்ளியோட அதை கனெக்ட் பண்ணி அந்த கிறிஸ்தவ பள்ளி மதமாற்றம் செய்வதற்கு அழுத்தம் கொடுத்துச்சு. அதனால தான் அந்த பொண்ணு வந்து தன்னைத்தானே மாய்த்து கொண்டால் நீங்கள் வெக்கமே இல்லாமல் சொல்லி அதை ஒரு பிரச்சனையாக மாற்ற ட்ரை பண்ணீங்க. பின்னால் இந்த ஆடியோ லீக் ஆச்சு, அப்புறம் ஒரு வீடியோவோட ஒரு பார்ட்டை மட்டும் கட் பண்ணி வைரலாக்குறீங்க. முழு பார்த்து வரும்போது தான் தெரியுது அந்த மாணவி வந்து சாவுக்கு அது காரணம் இல்லைன்னு. அந்த மாணவி சாக கிடக்கிற மாணவிகிட்ட போய் ஒருத்தன் கேட்பான், பார்த்தீங்களா, சொல்லுமா, பொட்டு வைக்க கூடாங்களா, பொட்டு வைக்க கூடாங்களா, பொட்டு வைக்க கூடாங்களாம்மா. அந்த மாணவி உள்ளபடியே அந்த மாணவியை வந்து அவ்வளோ பாராட்டுறேன், சாக போகிற டயத்தில் கூட அந்த குழந்தை அப்படிலாம் இல்லை, எனக்கு எந்த தொல்லையும் தரலைன்னு சொல்லிட்டு செத்தான். இல்லைன்னா இவங்க எவ்வளோ பெரிய கலவரம் பண்ணுவாங்கன்னு அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ சின்ன விஷயங்களை கூட நீங்கள் இங்கே வந்து என்ன மாற்றுறீங்க, ஒரு மத கலவரமாக மாற்றுறீங்க. விநாயகர் ஊர்வலம் போகின்ற பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் என்ன இருக்குது, பதட்டம் இருக்கா இல்லையா, சண்டை வருதா இல்லையா, எல்லா இடத்துலையும் அப்படி தான் பண்ணி வச்சுருக்கீங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், கேரளாவில் சபரிமலை பெண் ஐயப்பன் கோயிலுக்குள்ளே அனைத்து வயது பெண்களும் போகலான்னு நீங்கள் எவ்வளோ பிரச்சனை பண்ணீங்க கேரளாவில். அப்போ நீங்கள் எல்லா இடங்களிலும் ஒரு தனிப்பட்ட யூடியூப்பில் தனிப்பட்ட ஒருவர் கந்தசஷ்டி கவசம் பற்றி முன்னாடி போட்டதை எடுத்து அதை திமுகவோட தொடர்புபடுத்தி அதை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாற்றிடுங்க ட்ரை பண்ணீங்க தமிழ்நாட்டில். அதில் சம்மந்தமே இல்லாமல் நம்ம அசீஃப் தோழர் பேரெலாம் எடுத்து விட்டாங்க.
அவருக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் தான் அந்த நபர்னு அவர் தான் அந்த நபர்னு பரப்புனீங்க. அப்போ இந்தியா முழுக்க நீங்கள் எதிர்ப்பீங்க. சித்தி காப்பான் என்ற பெயருக்காக அந்த பத்திரிகையாளரை கைது பண்ணீங்க. இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் மதம் சார்ந்து நீங்கள் என்ன செஞ்சுட்டு வரீங்க, இயங்கிட்டு வரீங்க, உலக நாடுகள் கேட்குது. கேட்கும் போது உங்களுக்கு ஒரு பதட்டம் வருது, ஐயோ கேட்டுட்டாங்களே அப்படின்னு வருது. அதான் அன்றைக்கி உள்ளூருக்குள்ளே பேசிக்கிட்டதை தாண்டி இன்றைக்கி உலக நாடுகள்லேயும் இந்த கேள்விகள் எட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்போ வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்கா இப்போ இந்தியாவில் வந்து இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால தான் முன்னாடியே கேள்வி கொடுத்து நடத்தப்படுற ப்ரெஸ் மீட்டில் கூட அந்த கேள்வி இருக்கணும்னு வைக்கிறாங்க. உள்ளே தனிப்பட்ட முறையில் தலைவர்கள் விமர்சனம் பொழுதும் குறிப்பாக அந்த சிறுபான்மையினருக்கான உரிமையை பாதுகாக்கப்படுதா, அவருடைய பாதுகாப்புங்கிறது உறுதி செய்யப்படுதா அப்படிங்கிற கேள்வியை முன் வைக்கிறாங்கனாக்கா இங்கே சிறுபான்மையினர் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற அந்த விஷயம் வெளியிலையும் போக ஆரம்பிச்சிருச்சு. இது இந்த எலெக்ஷனில் அல்லது அந்த கட்சிக்கு என்ன மாதிரி பின்விளைவுகளை ஏற்படுத்தும்? இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக பாஜக ஒரு பெரிய செட்பேக் இருக்குது. நீங்கள் இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடம் வந்து மமதா பானர்ஜி வந்து சொல்லியிருக்கிறார். மமதா பானர்ஜி முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு பெரிய அணியை வந்து நாங்கள் கேட்டுருவோம். அந்த அணிக்கு அவங்க ஒரு பேர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பேரையும் நான் சொல்கிறேன். அந்த அணி நிச்சயமாக பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸை வந்து மமதா பானர்ஜி சொல்கிறாங்க. நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடம் மமதா பானர்ஜி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, இந்தியாவை விற்க பார்க்கிறது பாஜக, பாஜகவுக்கு எதிராக மகாஜோதா அப்படிங்கிற கூட்டணியை விரைவில் உருவாக்குவோம், பாஜகவின் இரட்டை இன்ஜின் ஆட்சி முறை விரைவில் அளிக்கப்படுகிறாங்க. அதான் மாநிலத்திலையும் பாஜக மத்தியிலும் பாஜக இரட்டை இன்ஜின் சொல்கிறாங்க இல்லையா. இந்த மகாஜோதா அப்படிங்கிற ஒரு பெரிய அணியாக இவங்க வந்து கட்டுறாங்க. நான் விரிவாகவும் ஒரு வீடியோ தமிழில் ஏற்கனவே போட்டிருந்தேன், நம்ம இங்கேயும் கூட அதை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, பீகார், தமிழ்நாடு, கேரளா இந்த ஐந்து மாநிலங்களில் சாலிடாக பெருவாரியினர்கள் இந்த அணிகள் தூக்கிட்டு வந்துடும். சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ், இங்கே திமுக, காங்கிரஸ், பிசிக இடதுசாரிகள் கூட்டணி, அதுமாதிரி அங்கே மமதா பானர்ஜி உள்ளிட்டவர்கள் இந்த அணி இந்த இடங்களே கிட்டத்தட்ட உங்களுக்கு 180 இடங்களை தாண்டும். ஸோ இது இல்லாமல் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள், ஹிமாச்சல் பிரதேஷ், ஹரியானா, நான் குஜராத் உத்தரப்பிரதேசில் நான் சேர்க்கவே இல்லை, இங்கெல்லாம் பெறக்கூடிய வெற்றிகள் அப்படிங்கிறது 200 இடங்களை தாண்டும். நீங்கள் வந்து காங்கிரஸ், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத் இந்த மூன்று மாநிலங்களில் கவனம் செலுத்தினாலே, கர்நாடகா நான்கு மாநிலங்களில் காங்கிரஸ் கவனம் செலுத்தினாலே போதும், நிச்சயமாக 280-300 இடங்களை இந்த அணி பெறும். நிச்சயமாக இந்த அணி வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும். மக்கள் அதுக்கு தயாராட்டாங்க. இன்னியும் மக்கள் வந்து மோடியினுடைய பிம்பத்தை நம்பி, நீங்கள் வந்து மோடியினுடைய காமெடிகள்னு இருக்குல்ல அதே ஒன்று பெருசாக வருஷப்படுத்தலாம். மெயில் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே மெயில் அனுப்பினார் என்ன செய்ய தெரியல, ஒரு ஆற்றலோடு பேசவும் தெரியல. மிஸ்ஸஸ் சிறிசேனாவை எம்ஆர்எஸ் சிறிசேனான்னு வாசிக்கிற அளவில் தான் நம்ம இருக்கிறோம். அப்போ ஆனால் வெளியில் ஒரு தோற்றத்தை கட்டி வச்சிட்டாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் மன்னர், இப்போ கூட மோடி ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பிம்பம், ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு தமிழ்நாட்டில் ஒரு மணி நேரம் மோடி நடத்தினான்னா மோடியினுடைய உண்மையான திறமை என்ன, மோடியினுடைய ஆற்றல் என்ன என்பதை உலக நாடுகளுக்கு புரிய வச்சிடலாம். ஓகே, அந்த ஒரு பயந்து அவங்க வந்து வரவே மாட்டேங்கிறாங்க. பத்திரிகா சந்திப்பே நடத்துறது ஒரே மன் கி பாத்தோட போயிடுறாங்க. ஆமா, நீங்களும் கேள்வி கேட்குறீங்க அவரு இல்ல எதிர்பார்ப்போம். நீங்க சொன்ன அந்த ஒற்றை பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படிங்கிறத நடத்துறாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நான் தொடர்ந்து இந்த மாதிரி சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்தியாவில் இந்த ஒன்றிய பாஜக அரசால் தர இயலவில்லை, அதை அவங்களே கெடுக்கிறாங்க. அதுனா அவங்களுக்கு தேவைப்பட்டோம். ஆமாம், இது இந்தியா இல்லாமல் இன்னைக்கு உலக நாடுகளையும் காரித்துப்புற அளவுக்கு அது நகர்ந்துருக்கு அப்படிங்கிறதான் அவருடைய அமெரிக்க பயணம் குறிப்பிட நமக்கு சொல்ல வர கருத்தை நான் எடுத்துக்கிறேன். ஆனால் தொடர்ந்து கவனிப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. 2024 எலெக்ஷனில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்கீங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி நீங்கள் பறி கொடுத்துட்டு நன்றி.